ஏங்க நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்துன்னு சொல்கிறேன். என்னுடைய கருத்து என்னென்ன, ஆட்சியும் கட்சியும் தலைமையும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் அரசியலில் நாம் கற்றுக்கொண்ட பாடம். இன்று உத்தரவில் நடைபெறும் நிகழ்ச்சி கூட பார்ப்பீர்கள், தந்தை கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் தன்னுடைய தனையன் ஆட்சியாக இருந்தாலும் இருவருடைய ஒரு மோதல் வந்து கொண்டிருக்கிறது, அப்பன் மகனுடைய மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இது உதாரணத்துக்கு சொல்ல வருகிறேன். அதே போல் பல கட்டங்களில் பார்த்திருக்கென்றால் கட்சி எதற்காக வருகிறது என்றால் நாட்டுக்கு நலனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் கட்சியானது ஒரு ஆட்சிக்கு வருகிறது. அந்த ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த கட்சி தலைமைக்காகத்தான் வாக்களிக்கிறார்கள், அந்த கட்சிக்காக வாக்களிக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு தலைமைக்காக வாக்களித்தார்கள், அந்த இயக்கத்துக்கு வாக்களித்தார்கள், அவர் தலைமையேற்று இந்த ஆட்சியை நடத்தினார். அதேபோல் புரட்சி தலைவர் அவர்களும் வெற்றி பெற்ற பொழுது அக்கட்சியை நடத்தி ஆட்சியும் பிடித்து ஆட்சியை செயல்படுத்தினார். பிறர் அண்ணா அவர்கள் கூட ஆட்சி அமைந்த உடனேயே அவர் மக்களவையோட உறுப்பினர் இருந்தால் கூட ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு கட்சி தலைமையின் பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தினார். உலகத்தில் பல தலைவர்கள் அப்படி தான், நெல்சன் மண்டேலா எடுத்துக்கொண்டால் கூட ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த கட்சி வந்த பொழுது அவர் ஆட்சி அமைத்து காண்பித்தார். இதுதான் நடைமுறையிலே உலகெங்கும் நடைபெறுவது இயற்கையான ஒன்று. இப்பொழுது சின்னம்மா அவர்கள் கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அவரை நாங்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, ஆட்சியும் தலைமையேற்று முதலமைச்சர் பதவியேற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பணியை தொடர வேண்டும் என்பது எங்களோட வேண்டுகோள். நான் தான் சொன்னேன், இல்லை சொல்கிறது கேளுங்க. ஆட்சிக்கு யாருக்கு ஓட்டு போடுறாங்க? கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க, கட்சி தலைமை தானே ஓட்டு போடுறாங்க. இதுவரை கட்சி தலைமை யார்? புரட்சி தலைவி அம்மா அவர் இருந்தார்கள். இன்றைக்கு யார் கட்சியினுடைய தலைமை? சின்னம்மா அவர்கள். ஆகவே கட்சிக்கு நான் வந்து ஒரு பொதுப்படையான யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்கிறது என்னென்னா கட்சி தலைமைக்கு தான் ஆட்சியும் இருக்க வேண்டும் என்பது. இல்லை நான் புரிஞ்சுக்க மாட்டேன், திரும்ப ஐம் டோன் டெல்லிங் த சேம் பாயிண்ட். கட்சி எதுக்கு ஓட்டு போ, யாருக்கு ஓட்டு போடுறாங்க? கட்சி தலைமைக்கும் கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ நான் ஒரு எம்பி இருக்கேன், எனக்கு ஓட்டு போட்டாங்க, கட்சிக்கு போட்டிருக்காங்க. இப்போ கட்சியினுடைய ஆட்சிக்கும் தலைமைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி யார் கட்சியினுடைய தலைமை? இன்றைக்கி தானே வந்திருக்காங்க. அவங்க வந்து இதுவரை அந்த பிரச்சனை வரலையே. 31ஆம் தேதி சின்னம்மா அவர்கள் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி 2ஆம் தேதி தான் ஆயிருக்குது. அதனால் எங்களுடைய வேண்டுகோள் அதே கேள்வி கேட்கிறோம். அவங்க அப்பா தானே கட்சி தலைமையாக இருந்தார், முதல்வராக இருந்தார், இவர் இருந்தாரா? ஏன் அன்னைக்கு மட்டும் அவருக்கு அவர் வரலையா ஸ்டாலினுக்கு? அது அவருடைய எதிர்கட்சியாக இடம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு தொண்டன் என்ற முறையில் என்னுடைய வேண்டுகோள் சின்னம்மா அவர்களுக்கு நான் வைப்பது, ஆட்சியையும் அவர் ஏற்று தலைமை நடத்த வேண்டும் தொண்டர்கள் விரும்புகிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவிட்ட பணியை அவருக்கு நன்றாக தெரியும். 33 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடன் உடனிருந்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் நன்றாக தெரியும். ஆகவே பொதுச்செயலர் பதவியேற்றுள்ள சின்னம்மா அவர்களும் சின்னம்மா அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்பே கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. நீங்க தவறான செய்திகள் கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி சின்னம்மா ஹஸ் டேக்கன் ஓவர் த லீடர்ஷிப் ஆஃப் அவர் பார்ட்டி, ஏடிஎம்கே பார்ட்டி. தேர்ஃபோர் ஐ எம் ரிக்வஸ்டிங் சின்னம்மா டு டேக் ஓவர் த ரெயின்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆல்சோ, பிகாஸ் பீப்புள் ஓட்டட் ஃபார் த லீடர்ஷிப் ஆஃப் த பார்ட்டி அண்ட் பார்ட்டி டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. தேர்ஃபோர் பேஸ்ட் ஆன் தட் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரூல் த ஸ்டேட் டில் நவ், பிகாஸ் இன் ஹர் டிமைஸ் வி ஆர் ரிக்வஸ்டிங் சின்னம்மா டு டேக் ஓவர் த லீடர்ஷிப். ஆல்ரெடி ஷீ டேக்கன் ஓவர் த பார்ட்டி லீடர்ஷிப். We are requesting to take over the government also, Tamil Nadu government. The state of Panneerselvam in fact, now he is the chief minister. No, what I am telling you can understand. See, already I said, the party leadership alone can run the government. Because party leadership and the party must be together, the government also. Therefore, in these circumstances, Chinnamma has taken, just now has taken over the party leadership. Therefore, we are requesting her to take over the government also, because the vote is only meant for the leadership of the party and the party. That now this situation has changed. Chinnamma has taken over the party leadership. Sir, Therefore, this is the first thing.